அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் யாகம் செஞ்சிட்ருக்கிறப்ப திடீரென தீக்குண்டத்தில் இருந்து நெய் ஊற்றிய போது திடீரென அதிகமான தீப்பிழம்பு கூரையத்தொடும் அளவு உயரமாக வந்தது. அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அம்மன் தோன்றியது போல ஒரு அற்புதமான வீடியோ காட்சியும் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உறையூரில் இருக்கிற வெக்காளி அம்மன் கோவிலை பற்றியும் பல சிறப்பான பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள விதமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் பல்வேறு அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அதில் நம்ம ஒரு சிலருக்கு கண்ணில் புலப்படாதவாறு இருக்குது. இப்படிப்பட்ட அதிசயத்தில் ஒன்றாக இது பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் யாகம் நடத்திட்டுருக்காங்க. அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றும்போது திடீரென தீப்பிழப்பு கூரையத்தொடும் அளவு உயர்ந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெய்வ உருவம் தெரியுமாறு ஒரு அற்புதமான வீடியோ காட்சியும் வெளியாகியிருக்கு. அந்த அற்புதமான வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த அதாவது உறையூரில் இருக்கிற வெக்காளி அம்மன் கோவிலை பற்றி பல சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்கலாம். கோவில்கள் அனைத்துலேயும் மேல் விமானமானது கருவறைக்கு மேலே இருக்கும். ஆனால் திருச்சி உறையூர் திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் வெக்காளி அம்மன் கோவிலில் மேல் விமானம் இல்லாமல் மழை வெயில் பனி என அனைத்தையும் தாங்கி பக்தர்களின் குறைகளையும் நோய்களையும் தீர்த்து மக்களை காத்து அருள் புரிகிறாங்க. அன்னை பராசக்தியின் அவதாரங்களில் ரொம்பவே முக்கியமானதாக காளி அவதாரம் பார்க்கப்படுறாங்க. உறையூர் அம்மன் சன்னதியில் வடக்கு நோக்கி யோக பீடத்தில் அமர்ந்து வெக்காளி அம்மன் கம்பீரமாக காட்சி தராங்க. ஒரு கரத்தில் திரிசூலம், ஒரு கரத்தில் உடுக்கை, மற்றொரு கரத்தில் பாசம், இன்னொரு கரத்தில் அட்சய பாத்திரம் என நான்கு கரங்களை கொண்டிருக்காங்க. கழுத்தை திருமங்கல்யமும் முத்தாரம் அட்டிகை, தலையில் பொன்முடி, கையில் வளையல்கள் அணிந்திருக்காங்க. பீடத்தில் வலது காலம் அடித்தும் இடது கால அசுரன் மீது பதிய வைத்தும் அருள்பாலித்து வராங்க. இடுப்பில் யோகப்பட்டம் அணிந்திருக்காங்க. வெக்காளி அம்மன் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்காங்க. மேற்குறை இல்லாத அம்மன் கோயில்களில் பொதுவாக அம்மன் இடது காலம் அடித்து வலது கால அசுரன் மீது பதிய மாதிரி வைத்திருப்பாங்க. ஆனால் வெக்காளி அம்மன் வலது காலம் அடித்து இடது கால பாதத்தை அசுரன் மீது பதிய வைத்த மாதிரி அபூர்வமாக இங்கே காட்சி தந்து வராங்க. வெக்காளியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி அருகில் உறையூரில், உங்கள் உறையூருக்கு வசபுரி, கோழியூர், மூக்சியூர் ஆகிய சிறப்பு பெயர்களும் இருக்குது. மேல் விமானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னன் பாரந்தக சோழன் உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சாரமா என்ற முனிவர் பெருமான் அழகிய பூஞ்சோலை அமைத்து அதில் கிடைக்கும் மலர்களை பறித்து தினமும் தாயுமானவரை வழிபாடு செய்தார். அப்படி சில நாட்களாக பூந்தோட்டத்தில் பூக்களை யாரோ திருடி செல்வதைக் கண்டு வருத்தம் கொண்டார். பின் ஒரு நாள் மலர்களை பறித்து கொண்டிருந்த ஒருவன் அகப்பட்டாங்க. சாரமர் முனிவர் விசாரித்ததில் அவர் பரந்தக சோழ மன்னன் தான் பறித்து வர சொன்னதாக சொல்லியிருக்காரு. சாரமா முனிவரும் மன்னரிடம் சென்று ஏன் எனது மலர்களை பறித்து வர சொன்னீர்கள் என்று கேட்டாங்க. ஆனால் மன்னனும் சாரமா முனிவரை அலட்சியமாக அவையில் நடத்தி அவமானப்படுத்தி விட்டாங்க. இதனால் அந்த முனிவர் தாயுமானவரை நோக்கி தவமிருந்து தன குறைகளை முறையிட்டார். தனது பக்தனின் துயர் கண்டு கோபமடைந்த இறைவன் சோழ நாட்டின் மீது மண்ணை மழையாக பொழிய மக்களின் வீடியாவும் மண்ணால் நிரம்பி வீடின்றி வெட்ட வெளியில் வந்தாங்க. மக்களின் இந்த துயரங்களை கண்டு ஊருக்கு வெளியே இருந்த மக்களை காத்து கொண்டிருந்த தெய்வமான வெக்காளியம்மன் மனம் பதைத்து தாயுமானவரான இறைவனிடம் சென்று முறையிட்டு மக்களின் துயரனை துடைத்தார்.
பின்னர் நீங்கள் அனைவரும் என்றைக்கும் கூரையுடன் கூடிய வீடுகளில் வாழ்கிறீர்களோ அதுவரை நானும் திறந்த வெட்ட வெளியில்தான் இருப்பேன் என்றாங்க. மக்கள் நீங்கள் மனதில் உள்ள குறைகளையும் கோரிக்கைகளையும் சீட்டில் எழுதி அன்னை முன்புள்ள திருசூலத்தில் கட்டிவிடுவாங்க. இதன் மூலம் தங்கள் குறைகள் நிவர்த்தியாகும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டா பெண்களுக்கு திருமண தடையும் புத்திர தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடன் இங்கே நிறைவேற்றுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக திருவிழா நடந்து வருது. சித்திரை மாதத்தில் 5 நாட்கள் விழா, பங்குனியில் பூச்சொரித்தல் விழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், புரட்டாசியில் நவராத்திரி, தை வெள்ளி, ஆடி வெள்ளி, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்லையும் சிறப்பு பூஜைகள் நடந்து வருது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியில் இருந்து மாலை 4 மணி வரையும் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மேற்கூரை இல்லாத அம்மன் கோயில்களில் பொதுவாக அம்மன் இடது காலம் அடித்து வலது கால அசுரன் மீது பதியுமாறு அமர்ந்திருப்பாங்க. ஆனால் வெக்காளி அம்மன் இங்கே பார்த்திங்கன்னா வலது காலம் அடித்து இடது கால பாதத்தை அசுரன் மீது பதிய வைத்து அபூர்வ காட்சியாக இங்கே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னை பராசக்தியின் அவதாரங்களில் ரொம்பவே முக்கியமானதாக காளி அவதாரம் பார்க்கப்பட்டு வருது. உறையூர் அம்மன் சன்னதிக்கு வடக்கு நோக்கிய பீடத்தில் அமர்ந்து வெக்காளி அம்மன் கம்பீரமாக காட்சி தராங்க. இந்த ஒரு கரத்தில் திரிசூலம், ஒரு கரத்தில் உடுக்கை, மற்றொரு கரத்தில் பாசம், இன்னொரு கரத்தில் அட்சய பாத்திரம் என்று 4 கரங்கள்லையும் கொண்டிருக்காங்க. கழுத்தில் திருமாங்கல்யம், முத்தாரம், அட்டிகை, தலையில் பொன்முடி, கையில் வளையல்கள் அணிந்திருக்காங்க. பீடத்தில் வலது காலம் அடித்தும் இடது கால அசுரன் மீது பதிய வைத்தும் அருள்பாலித்து வராங்க. இடுப்பில் யோகப்பட்டம் அமைந்திருக்காங்க. இந்த கோயிலில் விமானம் இல்லாத ஒரு கோவிலாகவும் வெக்காளியம்மன் வெட்ட வெளியில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அருள்மிகு வெக்காளியம்மன் கோயில் திருச்சியை அடுத்து உறையூரில் அமைந்திருக்கு. வேண்டிய வரம் தரும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த வெக்காளியம்மன். பக்தர்கள் வீழடிந்தால் தானும் வீட்டை விட்டு வந்து வெட்ட வெளியில் குடிக்கொண்ட சக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த வெக்காளியம்மன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகரத்தின் மேற்கு பகுதியில் இருக்கிற உறையூரில் அமைந்திருக்கு. இந்த பத்தினி கோட்டத்தில் எழுந்தருளச் செய்த கண்ணகி வழிபாடு தான் காலப்போக்கில் வெக்காளி என்று பெயர் மருவியதாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி கரையின் தென்பகுதியில் இருக்கிற மிக பழமை வாய்ந்த சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய உறையூர் சங்க இலக்கியத்திலையும் சரித்திரத்திலையும் பேசப்படும் ஒரு முக்கிய நகரமாகவே இருக்கு. இங்கே தற்போது திருச்சிராப்பள்ளியின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு. இங்கே பல தொன்மையான சரித்திர புகழ்பெற்ற கோவில்களும் இன்றும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெக்காளியம்மன் ஒரு ஊர்காவல் தெய்வமாக பார்க்கப்பட்டு வராங்க. உறையூரின் எல்லை பகுதிகளில் எழுந்தருளியிருக்காங்க. வெக்காளியம்மன் கோவில் வடக்கு நோக்கி அமைந்திருக்கு. இந்த கோவில் வெட்ட வெளியில் அமைக்கப்பட்டதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. எல்லை தெய்வங்களை வெட்ட வெளியில் அமைப்பது தான் மரபு என்பதனால வெக்காளியம்மனுக்கும் கூரை ஏதுமின்றி அமைந்திருக்காங்க. ஆனால் வெக்காளியம்மன் கூரையின்றி இருப்பதற்கு ஒரு சிறப்பு காரணமும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. உறையூரில் ஒரு நாள் மண்மழை பெய்ததான். இதற்கனால வீடிலிருந்து மக்கள் வீடு கிடைக்கும் வரை காவல் தெய்வமான வெக்காளியம்மனுடைய வெட்ட வெயிலில் அமர்ந்திருப்பதா நம்பிக்கை நிலவுது. இந்த கோவில் எப்படி செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூரில் இருந்து எளிதாக செல்லலாம். கும்பகோணம், திருச்சி, ஸ்ரீரங்கம் ஆகிய இடங்களில் இருந்து பேருந்து வசதிகளும் இருக்கு. வானமே கூரையாக வாழும் அன்னை காளி என்றாலும் காட்சியில் கருணை வடிவம் காட்டும் அன்னை என பல பெருமைகளை வாய்ந்ததாக இந்த தலம் விளங்குது அப்படின்னே சொல்லலாம். அன்னை பராசக்தி அவதாரங்களில் ரொம்பவா முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு அவதாரம் அப்படின்னா அது காளி அவதாரம்தான். அப்படிப்பட்ட காளி அவதாரமாக வெக்காளியம்மனாக கம்பீரமாக காட்சி தரும் கோவில் இந்த உறையூரில் இருக்கிற வெக்காளியம்மன் கோவிலில் தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பல பல சிறப்பான பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம பதிவிடுங்க. இது போல பல சிறப்பான பயனுள்ள தகவலை பெற நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.